நண்பர்களே ஆபீஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பைய தூக்கி போட்டுட்டேன். ஒரு வழியா ஒரு பெரிய லீவ் வாங்கிட்டு என் ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். நிம்மதியா இருந்துட்டு அப்ப போதுமே ஆபீஸ்க்கு போவேன். ஒரே குசியா இருக்கு. என்ன பிரச்சனைனா இதெல்லாம் நைட்டா போச்சு. இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குன்றாய்ய, பிசாசு இருக்குன்றாய்ய. ஐயோ ஏங்க வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு காட்டுது. ஐயோ நல்ல வேலை பெட்ரோல் பங்க் இடிச்சு நடு காட்டுல வண்டி நின்றுருந்தா என்ன ஆகுறது? ஓகே பக்காவா பார்க்கிங்க போட்டு இறங்க வேண்டியதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கேஸ் பம்ப். அந்த ஓனர் கிட்ட சொல்லி அவன் சொன்னாதான் பெட்ரோல் தான். ஏதோ மெசேஜ் வந்துச்சு. அட நம்ம அப்பா தாங்க. ஐயோ புடிச்சு திட்டுறாது, மூடிட்டு ஃப்ளைட்ல போக மாட்டியாடா வெண்ணா, எதுக்குடா காதல போதும், இப்பதான் நைட் அடிச்சுனேன். நாம நேரம் கடைக்குள்ள போவோம். போயிட்டு அந்த ஆட்ட சொல்லிட்டு பெட்ரோல் போடலாம். ஆமாம் பெட்ரோல் போட முடியல, உள்ளே போக வேண்டியதுதான். கடகா மே கமேன் வேணா அது கதை போயிடுச்சு. ஆ ஓகே உள்ளே வந்துட்டேன். ஆடா நல்லா இருக்கே கடை. ஓகே இவன்ட்ட என்னடா இது இதெல்லாம் எடுக்க முடியுமா? ஏங்க காட்டுதுங்க, எடுக்க முடியுதான் நினைக்கிறேன். ஐயா எனக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணுங்க ஐயா. சரிங்க மேடம், நீங்கள் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு கேஸ் பம்பில் போட்டுக்கோங்க போங்க. ஏதே மேடமா, ஆட பாவி இந்த கேமில் நான் பொண்ணாடா. மேடம் இந்த நைட்டில் அந்த பிரிட்ஜுக்கு நீங்கள் தனியாக போவீங்களா? ஆமாண்டா, அதுக்கு என்னடா இப்ப இல்ல அந்த வழியா யாரும் அவ்வளோக்கா போக மாட்டாங்க. நீ எதுக்கா பார்த்து போயிட்டு வாப்பா. பிகேஸ் புல் டேய் என்னடா சொல்ல வர, என்னடா சங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், அங்க பிரிட்ஜ் வழியா போறவங்க எல்லாருமே காணா போயிடுறாங்க, அவங்கள தேடி போறவங்களும் காணா போயிடுறாங்க. அந்த போலீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் இருக்காமா, அவங்கள கிழிச்சு மரத்துல அப்படியே தலையிலான தொங்க விட்டுருக்காமா. என்னடா சொல்லி தரடா. நீங்க போற வழியில ஏதாச்சும் பொண்ணு ஒயிட் கலரோ இல்ல ப்ளூ கலர் கவுனோ போட்டு லிப்ட் கேட்டுச்சுன்னா வண்டியை நிப்பாட்டிடாதீங்க. உங்களால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயிடுங்க. ஏன்னா இங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க அந்த பொண்ணு மனுஷியே கிடையாது, அவ வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அவளை கொன்னவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். அதனாலதான் அவ டெய்லி அங்க நின்று வளர்ப்பதவங்க எல்லாரையுமே கொலை பண்ண பாத்துட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாருக்குமே அங்க லிப்ட் குடுத்துடாதீங்க, யாரையுமே உங்க வண்டியில ஏத்துறாதீங்க, அது உங்க உயிருக்கு பெரிய ஆபத்தா வந்துடும். உங்களுக்கு பயமா இருக்கிறா சொல்லுங்க, நானும் கூட வரேன், நான் ரொம்ப தைரியசாலிதான். போய் முதல்ல கடை கக்கு சக்கல விட வேணும் பயமுத்தி விட்டதெல்லாம் நினைச்சு யோசிக்க வேணாம். போயிட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு வேகமா போயிட வேண்டியதுதான். ஏங்க எல்லாம் இருக்காங்க டே, நில்றா யாரா நீ? ஏங்க உள்ளே வரலாம், அப்ப எப்படி பெட்ரோல் அடிச்சான் டே? நீ ஃபாலோ பண்றது தானே, நில்றா. ஆஹா வண்டி எடுத்துக்க வேகமா போதானே, இவன் என்ன நமக்கு முன்னாடி போகலாம். அவள் முன்னாடி போயிட்டு எங்கேயாச்சும் வண்டி நீ படி நின்று போனோம். சரி நம்ம வேகமா போயிட்டு பெட்ரோல் போடலாம். ஏதோ மெசேஜ் வந்துச்சு, என்ன அது? ஆஹா நாய் ஃபுட்டு வாங்கணுமா? ஓகே ஃபுட்டு வந்து காலி ஆயிடுச்சாமா, அப்படியே வாங்கும்போது ஃபுட்டு வாங்கிட்டு வாங்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் போடணும் முத எங்களுக்கு அழுத்திடு. ஓகே பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா நேராக கடைக்கு போயிட்டு நாய் சாப்பாடு வாங்கி ஆகணும். ஓகே ஐயா டாக் ஃபுட்டுலாம் அதுக்குமா? இதோ பெட்ரோல் பங்க்கு வச்சு போனால் அந்த இதுலையே நிறையா இருக்குது பால் அது இதுண்டு. ஐயா இதுவா இதுவா தெரியலையே. ஐயா இது டாக் ஃபுட்டா? இல்லை. ஓகே அப்போ இதை அப்படியே கீழே போட்டலாம், என்ன வேற என்ன எடுக்கலாம்? சரி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இது ஏதோ குடிக்கிற மாதிரியே இருக்கே. ஐயா இது நாய் ஃபுட்டா? இதுவும் இல்லை போட்டே. ஐயா இது நாய் ஃபுட்டா? இதுவும் இல்லை. மேடம் இப்படி பண்ணுறத நீ பாட்டுங்க. சோ 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 கோச்சுக்காதீங்க சார், கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. ஆஹா வந்து அடிச்சிருவானோ. ஐயா இது டாக் ஃபுட்டா? இல்லை. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் டாக் ஃபுட் நீ எழுதி வைக்கணும் ஆளை பாது. இது டாக் ஃபுட்டா? இல்ல. பின்விளைவு மோசமா இருக்கும் மேடம். வேணாம் மேடம், ஒருவேளை வந்து அடிச்சிருவானோ. ஐயா இது டாக் ஃபுட்டா? அப்போலாம் கரெக்டா எடுத்துட்டா அஞ்சு டாலா. சரி பே பண்ணுவோம், என்ன பண்றது, வாங்கிதான் அவனு நம்ம அம்மா வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே வாங்கியாச்சு. இதை நேரம் எடுத்துட்டு போயிட்டு அவன் காதில் போட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். ஆமாம் இது எப்படி நான் காதுக்குள்ளே போடுறேன், காதுக்குள்ளே எப்படி போடுறேன்னு தெரியாது. ஏதாச்சும் ஆப்ஷன் கீது வச்சுருக்கீங்களா? ஐக்குடு புட்டின்னு ட்ரங்க். ஓஹோ இதுக்குள்ளே வைக்கிறதா? ஆமாம். ஆஹா இப்படி நிற்கிறேன், என்னடா இது, காது முடி வெளியே தெரியுது. சரி பார்த்துக்கலாம், உழுவாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃபுல் ஸ்பீடில் வண்டி என்னடா
ஏங்க அந்த கடகம் சொன்ன மாதிரி பேயிலாம் இல்லைங்க. அட பாவிங்களா, டேய் இப்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பேயில்ட்டு, அதுக்குள்ளே இப்படி போட்டு ஓட பிளாக் பண்ணி வச்சு கையில். ஏய் என்ன பண்ணு இப்போ, நானா எதுக்கு போய் பண்ணோம், சரி அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். ஆஹா வெட்ட வழியாக இருக்குது, எவ்வளோச்சு எங்கே இருந்தாச்சு ஓடி வந்து அடிச்சிருவானே, சரி அப்படியே போதுங்க போக வேண்டியதுதான், நாமளே தூக்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஜெய் பாஹுபலி, அப்பா வெயிட்டாக இருக்குதுங்க, அப்படியே தள்ளிக்கிட்டேவா ஓகே. ஒன்று எடுத்து வச்சாச்சு, இதுக்குள்ளேயே முட்டி மோதி வண்டி எடுத்துகிட்டு போகலாம், இருந்தாலும் எனக்கு ஓட்ட தெரியாது. ஓகே ஜெய் அமதேந்த பாகுபலி, ஓ இல்லை இல்லை அடடா என்னடா நின்றுச்சு, ஏங்க அமதேந்த பாகுபலி வீக்கு போகிறதுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு, நான் அதான் போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்பீடில் போகிறடே, இஞ்சி நிற்காதடா இருக்கா இருக்கடா பயமாக இருக்கடா எனக்கு, ஓட்டே ஏய் வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கிறேன். ஆஹா ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க, புகை வந்துடுச்சு. ஐயோ இந்த டைமில் எங்கேடுத்துடா மெக்கானிக்கை கூப்பிடுவேன், அட பாவி இது நடுராத்திரியாச்சேடா, இல்லை டைம் காட்டல அவங்க. ஏங்க வண்டி நாம தான் சரி பண்ணும் போல இருக்கு, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆஹா மணி 10:23, அட பாவி ஏ 10 மணிக்கு நடுக்காட்டில் இருக்கு. ஏங்க ஏதோ வண்டி வருது, ஐயா நீ பாட்டிங்க லிஃப்ட் லிஃப்ட், அட பாவி ஏய் நல்லா இருக்க மாட்டடா, டேய் நாசமாக போயிடுவடா, போத வழியில கேசி இடிச்சு கவுந்தடிச்சு விழுந்து வண்டி வெட்டிச்சு சத்துருவா, நீ நாசமாக போகிறேங்க, இப்படி நடு ரோட்டில் நின்றுருக்கே அப்படியே ஏற்றிட்டு போகலாம் அவன், சரி வெயிட் பண்ணுவோம். ஆஹா ஏங்க டைம் ஆகிக்கிட்டே போதுங்க, 10:43 டேய் அடுத்து ஆஹா இன்னொரு வண்டி வருது, ஐயா லிஃப்ட்டு லிஃப்ட்டு ஐயா நீ பாட்டுங்க ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துல கொல்ல பத்தியாடா நாசமா போறோன்னு, என்னவோ இவனாச்சு நீ போட்டானே, ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. அந்த கேஸ் ஸ்டேஷன்ல நான் உங்களை பார்த்தேன், என்ன ஆச்சு உங்க வண்டிக்கு? ஐயா வண்டி புகந்து போச்சுங்க ஐயா, என்னை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஹோட்டல்ல இறக்கி விடுங்க ஐயா. சரி உங்க லக்கேஜ்ல பின்னாடி வச்சுட்டு ஏதுங்க? ஏங்க இவன் என்ன சொல்கிறானா, லக்கேஜ்லாம் பின்னாடி வச்சுட்டு நாம் ஏறிக்கிறதாம்மா, லக்கேஜ் தூக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா இந்த டைமில் வெளியே இறங்கவே கூடாது, நீ சீக்கிரம் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்கிறான். அப்படி என்ன நடந்ததுக்கு இந்த இடத்துல? அப்போடா லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சாச்சுப்பா ஐயா, என்னை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் ஹோட்டலில் இறக்கி விடுங்க ஐயா, வழியில் என்னையே மாதிரி ஏதாச்சும் பொண்ணு வந்துட்டு, அதாவது இந்த கேமில் நான் ஒரு பொண்ணு நின்னாங்கன்னா லிஃப்ட் கொடுக்காதீங்க அந்த கேஸ் ஸ்டேஷனுக்காரன் சொன்னான். எங்கடா இருக்கேன், ஓகே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கரெக்டாக ஏதோ ஹோட்டலில் இறக்கி விட்டு போயிருக்கா போல, எங்கடா என் லக்கேஜக்கானா சுட்டுட்டான் தான் லக்கேஜை, டேய் வண்டி போட்டுறா எங்கடா எடுத்துகிட்டு போனேன், ஓ இங்கே இருக்கா, ஐயோ சாய் இப்போ அவசரப்பட்டு திட்டேன் சார். ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இது கூட தான் போகணும்னு நினைக்கிறேன். வா நல்லா இருக்கே, இதுதான் என் ரூமா, என்னடா இது மேன் புட்டிங் க்ரீபியஸ்ட் ஒய்ஃப் மேனா, யாருமே இல்லையே எங்கடா, அட பாவத்தை இது ரிசப்ஷனாடா, ஐயா எனக்கு ஒரு ரூம் வேணுங்க ஐயா ப்ளீஸ் ஹெல்ப்மி. ஏங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் நம்பர் 9 சாவி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி என் வண்டி ரிப்பேர் ஆகி அங்கே நின்றுட்டு இருக்குன்ட்டு, அதுக்கு எவனோ ஒருத்தர் டாமின்னு இருக்கானாமா, அவனை போயிட்டு வண்டி சரி பண்ண வச்சு நாளைக்கு எடுத்துட்டு வந்து நிப்பாட்டேவா மேடம்ன்றாங்க. ஓகே இது ரூம் நம்பர் 1, 2 எல்லாமே ஃபுல்லாக இருக்காமா, ரூம் நம்பர் 9 மட்டும்தான் காலியாக இருக்குன்றாங்க. சரி இது 3, 4 ஏ ஓப்பனில் இருக்குது, என்னது இது யாது ஐயா யாது, அடப்பாவி ஏய் என்ன கதவு விடுறீங்க, ஆஹா எட்டி பார்க்கக்கூடாது போகிறதுக்கு, சரி நம்ம சீக்கிரம் போயிட்டு நம்ம ரூமை கண்டுபிடிப்போம். அப்போலாம் ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே ஆஹா மொதல் கதவை சாத்தணும் கதவை சாத்தணும் கதவை சாத்திட்டு மொதல் வீட்டை நல்லா சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏங்க இங்கே பாருங்க ஒளியறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஆஹா மைக்கெலாம் இருக்குது, ஐயோ மைக்கெலாம் இருக்குன்னா ஒளிய முடியாது, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க என் வீட்டில். சரி ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கு, ஓப்பன் என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஐயோ கதவு கூடு கதவு கூடு, ஆஹா ஏங்க உள்ள எவ்வளோ இருக்காங்க, போனாலே க்ளோஸ் பிடிக்க எவன்டா அது உள்ளே, யா வீட்டு கக்கூசுல நீ என்னடா பண்ணுற நாசமாக போறேன், ஆப்பிளே தான் வெளியே வாடா, ஆஹா ஏங்க கக்கூஸ்குள்ள இருந்தே பேசுறாங்க, டேய் ஏன்டா நீ மூட்டு முத வெளியே வாடா, ஐயா அந்த ஆள் சொன்ன டாமி நான் தான், நான் தான் உங்க காலை சரி பண்ணுவேன், அதுக்கு என் வீட்டு கக்கூசுல என்னடா பண்ற, வெளியே போடா ஏங்க இவன் கக்கூஸ் கழுவிட்டோம், நாம என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கலாம், இங்க வச்சாதான் தூங்க முடியும்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் இங்கே வச்சாச்சு. அவனும் நம்ம வண்டியை சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். என்ன தூக்கம் தான் வர மாட்டேங்குது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரே மோசம். ஆக்சுவலாக நாளே கிடையாது, ஃபுல்லாக நைட்டு. அங்கே என்னடா காது டேமேஜ் ஆகுது, இங்கே வந்தால் இனிமே என்னடானா ஒரே காட்சி. வீட்டை திறந்தோடனே உள்ள கக்குஸ்குள்ளேருந்து எட்டி பார்க்கலாம். ஏய்யே ஒரே குஷ்டமாப்பா சாய், என்னடா தூங்கவே முடியல, ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குதா. அட பையல டேய் யாரா நீ எட்டி பார்க்கல, ஏங்க இப்போதான் நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே புது விலங்க வருதுடே, யாரா நீ டேய் இட்ரா எந்த சொல்லா கொய்யால அட்டிக்கு அட்டியில இந்த ஜென்மத்தில் நீ வாடுறவே மாட்டேன். என்ன பண்ணலாம், கதவை துவக்க வேணாங்க, நம்ம போது ஸ்க்ரீனில் எட்டி பார்க்கலாம், யார் தொடர்ந்து நம்மளை போட்டு அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, கவனிச்சிருக்கானா கதவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதுவேளை பக்கத்து வீட்டுக்காரன் போனதுக்கு டேய் நாஸ்மா போகிறோன்னே, ஒரு ரூம் எட்டி பார்த்ததுக்கு பதிலுக்கு வந்து ஏன் ரூம் எட்டி பார்க்குறியா, எங்கே பக்கத்து வீடு எல்லாமே க்ளோஸில் இருக்கே, ஆஹா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா, டேய் என்னடா பண்ணுறது, சரி அப்படியே நம்ம போயிட்டு அவன்கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுதான்னு போய் பார்ப்போம். ஏங்க இந்த இடமே மோசமாக இருக்குதே, நம்ம வந்து தூங்க வேணாம், எதுக்கு வம்பு, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னது கேப்பிச்சனோ எக்ஸ்பிரஸோ, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை குடிச்சாச்சு, ஏடா இது தொண்டை கவுது, அடே தொண்டையெல்லாம் எரியுதுடா, ஏங்க இது காஃபி இல்லைங்க, இது என்ன கதுமுன்னே தெரியல, ஆஹா டேய் என்னடா இது, காஃபிக்கு பதிலாக வேலை எதே விற்கிறாங்க இந்த ஹோட்டலில், தெரியாத்தரமா வந்து குடிச்சிட்டு. அடே என்னடா இதை முன்னாடி நான் ஊத்துறா பின்னாடி, ஏங்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உல்ட்டாவா போச்சுங்க, அப்படியே தள்ளாடிக்கிட்டே நான் போகணும், குடியாத மாதிரி இருக்கேன்டாடே, ஆஹா அப்படியே தள்ளாடிக்கிட்டு போடா தம்பி, பொறுமையா போட, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் தான், ஏங்க அச்சோ முடியலையே, டே 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 பொறுமையா போடா, மெசேஜ் வருது, ஆஹா நைனா எனக்கு கண்ணு தெரியல நைனா, காஃபியில் என்னத்தையே கலந்துட்டாங்க நைனா, புரியல நைனா இது காஃபியானே எனக்கு டவுட்டாக இருக்கு நைனா, அப்படியே தள்ளாடிக்கிட்டே விட்டு ஆய் 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 ரைட் ரைட் சாரி லெஃப்ட் 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 அப்படியே போப்பா, ஆய் ரைட் 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 ரைட், என்னடா இது கண்டு தெரியல, ஏன் தம்பி ரூம்குள்ளே போயிடுறோம், அப்போ ஏங்க தள்ளாடிக்கிட்டே ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேங்க, எங்கடா இருக்கு அது இதை பெட்டா, ஆஹா கதவை சாத்தணுமே, திரும்பா தம்பி அப்படியே அப்படியே நேராக போனா, ஐயோ கோனையா போதானே, டே 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 ஓகே கதவை சாத்து சாத்து கதவை, அப்பாடா ஏங்க போக வழியாக காஃபி குடிச்சாச்சு, தூங்கவே வேறாட்டு காஃபி குடிச்சா என்ன இலவிடா இது, இப்போ தூங்கி அவனு போகிறதுக்கு, ஆஹா உசோட இருக்கேன் நானே, ஓகே முடிச்சாத்தி, ஏய் யாரா நீ, ஆஹா ஏங்க எவனா நம்ம ரூம்குள்ளே வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது எவனோ ஃபோன் பண்ணுறான், ஏங்க இந்த ஃபோன் இது இப்போ சொல்லிட்டு முன்னாடி அந்த டாமி அப்பயே சொன்னாங்க இந்த ஃபோனை எடுத்து வேஸ்ட்டு தான், எவனோ ஒருத்தர் இப்போ நம்ம ரூம்குள்ளே இருக்கான், இப்போ அவனை அடித்து அப்படியே தர தர தரன்னு வெளியே எழுத்துட்டு வந்து வெளியே துரத்தி விடணும், இந்த பக்கம் தான் போனான், இந்த பக்கம் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, இந்த க்ளோசெட்டு அப்புறம் இந்த கக்கூஸ், ஓகே இதில் இருக்கானா, இதில் இல்லை, ஓகே இதை ஓப்பன் பண்ண, ஓப்பன் இதுலேயுமே ஆளை காணாமல் எங்கடா இருக்க, டேய் ஆஹா ஒரு வேளை இப்போ நம்ம வெளியே ஓடி போயிடணுமோ, இவன் இந்த பக்கம் போனால் கேப்பலாம் அந்த பக்கம் ஓடி இருக்கணுமோ, எங்கே ஆஹா எங்கடா பிடிச்ச, ஆஹா ஏங்க எங்கேருந்து நீ அடிச்சாலும் கூட தெரியலைங்க, இன்னும் கேம் இருக்குதுனா செத்துட்டேன், ஐயோ இட்றா டே இட்றா உனக்கு இருக்குது நான் பார்ட் டூவில் வரேன்டா, ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பாய் கைஸ்.